ஆர் என் ரவி அவர்கள் ஆளுநராக பொறுப்பேற்ற பிறகு இந்த சில மாதங்கள் மாநிலத்துல மிகப்பெரிய பதட்டத்தை அவர் உருவாக்கிட்டார். மக்கள் ஒரு புறத்துல அரசு சட்டமன்றத்துல சட்டத்தை ஏத்துறாங்க. குறிப்பாக நம்ம இந்த ரம்மி ஆன்லைன் ரம்மியை பொறுத்த வரையில சட்டமன்றத்துல ஏகமனதாக நிறைவேற்றப்பட்ட மசோதா ஏற்கனவே திருப்பி அனுப்பினார். அதற்கு பிறகு மீண்டும் சட்டமன்ற ஏகமனதா நிறைவேற்றி அனுப்பிச்சு. நாட்கள் தாமதமான பிறகு ஒரு கூட்டத்துல பேசுறப்போ தாமதமாகும் என்றால் தாமதமாகிறது என்றால் அது நிராகரிப்பதாக அர்த்தம். ஒரு ஆளுநருக்கு அழகாது. அதுவும் குறிப்பாக மத்திய செய்தி ஒலிபரப்புத்துறை அமைச்சர்கிட்ட எழுத்து மூலமா கேட்ட கேள்வியில நாடாளுமன்றத்தில் என்ன பதில் சொல்லியிருக்காருன்னு சொன்னா, ரம்மி ஆன்லைன் ரம்மியை பொறுத்தவரையில் மாநில அரசுகள் சட்டம் இயற்றுவதற்கு அதிகாரம் உள்ளது அப்படின்னு எழுத்து மூலமா ரிப்ளை கொடுத்துட்டாரு. அதெல்லாம் இவருக்கு தெரியாது. அதற்கு பிறகுதான் சொல்றாரு தாமதமாகுதுன்னா அது வந்து மறுக்கிறதா அர்த்தம், நிராகரிக்க அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உச்ச நீதிமன்றம் பல முறை சொல்லியிருக்கு, மாநில அரசனுடைய அங்கமாக இருக்கக்கூடிய அதிகாரம் உள்ள ஒரு பதவியை உரிய அவர் தனியாக வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு எடுக்கக்கூடிய முடிவுகளை சட்டமா மசோதா மற்ற மசோதா முடிவாக இருந்தாலும் அதை அமலாக்குவது ஒப்புதல் தருவது என்ற இடத்துல இருக்கக்கூடிய ஆளுநர் வந்து இப்படி உங்களுக்கு கண்ணாமூச்சி ஆடு மாதிரி ஆடுவதற்கு பாருங்க. அதுவும் குறிப்பாக இன்னைக்கு சட்டமன்றத்துல தனியாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றி பிறகு இன்னும் ரொம்ப தாமதப்படுத்தினா அசிங்கமாயிடும், சுப்ரீம் கோர்ட் போகும் என்று உங்களுக்கு வந்து ஒரு கட்டாயத்தின் பெயரால் அண்டர் பிரஷர் வந்து உங்களுக்கு வந்து அவர் ஒப்புதல் கொடுத்திருக்காரு. உரிய அவர் வந்து அவர் நடந்து கொண்டது சரியானதல்ல. இது ஒண்ணு மட்டும் இன்னும் பல மசோதாக்கள் என்பது பெண்டிங்ல இருக்கு. அது ஆளுநர் வந்து அதெல்லாம் ஒண்ணு என்ன ஒரு முக்கியமான போக்கு என்ன இருக்குன்னு சொன்னா, பாஜக ஆளாத மாநிலங்களில் மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட ஆளுநர்கள் அந்த அரசு அந்த சட்டமன்ற நிறைவேற்றக்கூடிய மசோதாக்கு ஒப்புதல் மறுப்பது என்பது தமிழ்நாட்டுல கேரளாவில தெலுங்கானாவில பஞ்சாப்ல என்ன விஷயம் அப்படின்னா, இது வந்து ஆளுநருக்கு தனிப்பட்ட முறையிலும் அல்ல, மத்திய அரசாங்கம் மத்திய நாடுக்கு ஒன்றிய அரசு ஜனாதிபதி பிரைம் மினிஸ்டர் உள்துறை அமைச்சர் அவங்க எல்லாம் வந்து இதை ஆதரிக்கிறாங்களா, அவர்கள் ஊக்குவிக்கவில்லை என்றால் இப்படிப்பட்ட ஒரு நடைமுறைய ஆளுநர் கடைபிடிக்க மாட்டாங்க. இப்படி ஒரு பதட்டத்தை உருவாக்குவது என்பது அவருக்கு அழகல்ல, அவருடைய வரம்புக்குட்பட்டு செயல்பட வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுடைய விருப்பம். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா தொடர்ந்து எல்லா கட்சிகளும் மற்றவங்களும் வந்து ஆளுநருக்கான ஆர்ப்பாட்டம் ராஜ்பவனுக்கான முற்றுகை இது வந்து சரிதானா? அப்படி ஆளுநருடைய அணுகுமுறை தவறான அணுகுமுறை. இனியாவது தன்னுடைய அணுகுமுறையை அவர் வந்து மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பு தலைவர் மிச்சம் இருக்கக்கூடிய மசோதாக்களுக்கு அவர் வந்து ஒப்புதல் கொடுப்போம், அரசாங்கத்தோட பேசணும். ஏதாவது ஒண்ணு ரெண்டுன்னா அரசாங்கம் அமைச்சர் சட்ட அமைச்சர் கூடலாம், அமைச்சர்களை கூடலாம், கலந்துரையாடலாம். அந்த அடிப்படையில் ஆளுநர்கள் வந்து செயல்பட வேண்டும் என்பதுதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக சொல்ல விரும்புகிறேன்.